ஹாய் ஹலோ ஆல் தமிழ் பில்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ ரீசெண்டான டேஸில் ஒரு மிகப்பெரிய கவனம் ஏத்த விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா அது பிளாக் வாட்டர் தான். கிரிக்கெட்டர் விராட் கோலியில் தொடங்கி நிறைய பாலிவுட் ஆக்டர் ஆக்ட்ரஸ் மற்றும் நிறைய செலிபிரிட்டிஸ் இந்த பிளாக் வாட்டரை குடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பிளாக் வாட்டரை அல்கலைன் பிளாக் வாட்டர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தண்ணி ஒரு லிட்டருக்கு 200 ரூபாய் வரைக்கும் விற்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு காஸ்ட்லியாக இருக்க இந்த தண்ணியை குடிக்கிறதுக்கான காரணம் என்ன, இந்த தண்ணியில் இருக்க பல சுவாரஸ்யமான தகவல்கள் பற்றி தான் நாம இன்னைக்கு வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சமீப காலத்தில் நம்ம குடிக்கிற குடிநீர் பற்றி விழிப்புணர்வு ரொம்ப அளவுக்கு அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். தண்ணீர்ல இருக்க ஊட்டச்சத்துக்கள் பத்தி நிறைய நியூட்ரிஷன்களால இப்ப பேசப்படுது. அப்படி ஊட்டச்சத்துக்கள் அதிகம் நிறைஞ்சிருக்க குடிநீரை குடிக்க வேண்டியதோட அவசியம் இன்னைக்கு அதிகமாயிருக்கு. சோ அந்த மாதிரி இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கறதா இந்த பிளாக் வாட்டர் அப்படிங்கிறது. இந்த பிளாக் வாட்டர்ல கிட்டத்தட்ட 70க்கும் அதிகமான மினரல்ஸ் இருக்கிறதாக சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாட்டரை குடிக்கிறதுனால பாடியோட மெட்டபாலிசம் அதிகமாகறதாகவும் அதோட சேர்ந்து ஹைட்ரஜன் இம்யூனிட்டி ரொம்பவே அதிகரிக்கிறதாகவும் சொல்றாங்க. மேலும் இந்த வாட்டர்ல இருக்க ரொம்பவே ஸ்பெஷல் விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா இது நம்ம பாடியில் இருக்க அசிடிட்டியோட லெவலை குறைக்கிறது அப்படிங்கிறது தான். இந்த மாதிரி ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இந்த வாட்டரில் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டருக்குள்ள அதிக அளவிலான ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கனால ஏஜிங் எஃபெக்டை குறைக்கிறதாகவும் சொல்றாங்க. இந்த தண்ணீரோட நிறம் இயல்பாகவே கருப்பாக இருக்கிறனால இதை பிளாக் வாட்டர் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் இதை அல்கலின் பிளாக் வாட்டர் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா இதோட பிஹெச் வேல்யூ அப்படிங்கிறது தான். ஏன்னா நமக்கு எல்லாம் தெரியும் பிஹெச் வேல்யூ 7க்கு மேலே இருந்துச்சுன்னா அது அல்கலினும் நம்ம சாதாரணமான குடிக்கிற தண்ணீரோட பிஹெச் வேல்யூ 7 அப்படிங்கறனால அது நியூட்ரலாக இருக்கும். ஆனா இந்த பிளாக் வாட்டர்ல பிஹெச் வேல்யூ அப்படிங்கிறது 8.22 இருக்கு. அதனால இது அல்கலைன் பிளாக் வாட்டர் அப்படினு சொல்றாங்க. சோ அதனால இந்த வாட்டரை குடிக்கும்போது நம்ம பாடியில இருக்க அசிடிட்டி அதாவது அமில தன்மை குறையுதுனோ மேலும் நம்ம சாப்பிடுற ஃபுட் வந்து டைஜஷன் ஆகிறதுக்காக நம்மளோட வயிற்று பகுதியில கேஸ்ட்ரிக் ஜூஸ் அப்படிங்கற ஒரு ஆசிட் சுரக்குது. இந்த ஆசிடோட பிஹெச் வேல்யூ எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம்னா 1.5 ல இருந்து 3.5 வரைக்கும் இருக்கும். சோ இந்த ஆசிட் நம்மளோட உடல்ல டைஜஷன் நடக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஸோ நம்ம சரியாக சாப்பிடாம இருக்கும்போது என்ன பண்ணுன்னா இந்த ஆசிட் ரொம்பவே அதிகமாக சுரக்கும். அதனால அசிடிட்டி அப்படிங்கிறது வருது. ஸோ இந்த டைம்ல இந்த மாதிரி அல்கலைன் வாட்டரை எடுத்துக்கும் போது இந்த அசிடிட்டியோட தன்மை குறையணும். அது மட்டும் இல்லாம ஒரு ரிசர்ச்ல என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி அல்கலைன் வாட்டரை குடிக்கிறவங்களோட பிளட்ல இருக்க விஸ்காசிட்டி நார்மலா இருக்கிறத விட ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கிறதாக சொல்றாங்க. பிளட்டோட விஸ்காசிட்டி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா ரத்தம் எந்த அளவுக்கு ஈஸியா ஃப்ளோ ஆகுதோ அதை தான் விஸ்காசிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம உடம்புல இருக்க எல்லா உறுப்புகளும் ஆக்சிஜனை மையமா கொண்டுதான் செயல்படுது. ஸோ இந்த ஆக்சிஜனை நம்ம உடம்புக்கு எடுத்து செல்றது எதுன்னு பார்த்தோம்னா அது ரத்தம் தான். ஸோ நம்ம உடல்ல ரத்தம் எந்த அளவுக்கு ஈஸியா போகுதோ அந்த அளவுக்கு ஆக்சிஜன் ரொம்பவே சீக்கிரமாக நம்ம உடல்ல போய் சேரும். ஸோ நல்ல ஆக்சிஜன் நம்ம உடம்புல இருக்கும்போது நம்ம ரொம்பவே பிரிஸ்காகவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ அதனால தான் இந்த அல்கலைன் வாட்டரை எனர்ஜி ட்ரிங்காக ஸ்போர்ட்ஸ் பர்சன் நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க. குறிப்பாக ரீசன்ட் டைம்ஸ்ல விராட் கோலி மற்றும் தினேஷ் கார்த்திக் இந்த மாதிரி பிளாக் வாட்டரை எடுத்துக்கிறத நம்ம பார்த்துருக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த அல்கலைன் வாட்டர்ல இருக்க மினரல்ஸ் வந்து நம்ம பாடியோட மெட்டபாலிசம் அதிகரிக்கிறதாக சொல்லியிருந்தாங்க. ஸோ மெட்டபாலிசம் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற ஃபுட்ல இருந்து நம்ம சாப்பிட்றத டைஜஸ்ட் ஆக்கி அதை நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜியா சப்ளை செய்யும். ஸோ நம்ம பாடியோட மெட்டபாலிசத்துக்கு ஹெல்ப் பண்ற அயன், மேக்னீசியம், குரோமியம், சிங் அப்படிங்கிற மினரல்ஸ் எல்லாம் இந்த பிளாக் வாட்டர்ல நிறைய இருக்கனால இது நம்ம பாடியோட மெட்டபாலிசத்தை அதிகரிக்குது. அடுத்ததாக பார்த்தோம்னா டீடாக்சிபிகேஷன் அப்படிங்கிறது தான். நம்ம உடம்புல இருக்க தேவையில்லாத கொழுப்புகள் மற்றும் நஞ்சுகள் எல்லாத்தையும் நம்ம உடம்புல இருந்து நீக்கிறதுக்கும் இந்த வாட்டர் பயன்படுறதாக சொல்றாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா சுப்பீரியர் ஹைட்ரேஷன் அப்படிங்கிறது தான். நம்ம உடம்புல இருக்க தண்ணீரானது எப்படி வெளிவரும்னு பார்த்தோம்னா யூரினாகவோ இல்ல ஸ்வெட் வழியாக தான் வெளியேறும். அதனால நம்ம பாடிக்கு எப்பயுமே தண்ணி தேவைப்படும். ஸோ அப்போ இந்த அல்கலைன் வாட்டர் நம்ம குடிச்சோம்னா நமக்கு ரொம்ப சீக்கிரமா ஹைட்ரேஷன் நடந்து ரொம்பவே பிரிஸ்காக இருப்போம் அப்படிங்கறதே சொல்றாங்க. அதனால தான் ஸ்போர்ட்ஸ் பர்சன் இந்த வாட்டரை ரொம்பவே இம்பார்ட்டன்டாக பாக்குறாங்க. ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்க தண்ணீரை ஸ்போர்ட்ஸ் பர்சனை தவிர்த்து நாமளும் குடிக்கலாமா அப்படின்னு கேட்டோம்னா இல்லை அப்படின்றது தான் சொல்கிறாங்க. ஏன்னா இவ்வளோ நேரம் சொல்கிற பெனிஃபிட்ஸ் எல்லாமே நமக்கு சாதாரண தண்ணீரில் கூட கிடைச்சிரும் அப்படிங்கிறத தான் டாக்டர் சொல்கிறாங்க. ஏன்னா சாதாரண தண்ணீரை பார்த்தீங்கன்னா கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம் மற்றும் சோடியம் கார்பனேட் அப்படிங்கிற நிறைய மினரல்ஸ் இருக்குது. ஒருவேளை இந்த வாட்டர் மாதிரியான தண்ணீரில் இந்த மினரல்ஸ் கிடைக்காம இருந்தாலோ நாம் டெய்லி சாப்பிட்ற உணவு மூலமாக இந்த மாதிரியான மினரல்ஸை எடுத்துகிட்டு தான் இருக்கோம். ஸோ இதனால் நம்ம பாடியோட மெட்டபாலிசத்துக்கு தேவையான எல்லாமே நம்ம சாதாரண குடிநீர்ல இருக்கு அப்படிங்கிறது தான் டாக்டர்ஸ் எல்லாருமே சொல்றாங்க. ஸோ முடிவாக இந்த தண்ணீரை நம்மளால் குடிக்கலாமா வேணாமா அப்படிங்கிறது தானே கேட்குறீங்க. ஸ்போர்ட்ஸ் பர்சன் மற்றும் ரொம்பவே ஒர்க் அவுட் பண்ணுறவங்க இந்த தண்ணீரை குடிக்கலாம்னு, இவங்களை தவிர்த்து ரொம்பவே நார்மலான லைஃப்பில் இருக்கவங்க எல்லாருமே சாதாரண நமக்கு கிடைக்கிற குடிநீரை குடித்தாலே போதும். ஸோ ரொம்பவே ட்ரெண்டாக போயிட்டுருக்க இந்த பிளாக் வாட்டரை நீங்கள் குடிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் பில்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.